Hi friends, blouse வந்து புதுசா தைக்கிறீங்க அப்படினா உங்களுக்கான வீடியோ தான் இது. Blouseல வந்து முன்பக்கம் டாட்டோட அளவுகள் வந்து எனக்கு கரெக்ட்டா வந்து மார்க் பண்ணி தையல் போட தெரியல அப்படினா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா blouseல வந்து பாத்தீங்கன்னா சென்டர் டாட், அடுத்து இங்க இரண்டாவது டாட், இந்த சைடுல புடிக்க கூடிய மூணாவது டாட். இந்த மூணு டாட்டும் கரெக்ட்டா நம்ம தையல் போடும்போது தான் நமக்கு இந்த சைடுல வர கப்போட அமைப்பு வந்து கரெக்ட்டா இருக்கும். அது வந்து எனக்கு கரெக்ட்டா வந்து மார்க் பண்ண தெரியல. எனக்கு கட்டிங் ஓகே, நான் கட்டிங் வந்து நல்லா பண்ணிறேன். ஆனா எனக்கு டாட் மட்டும் வந்து கரெக்ட்டா பண்ண தெரியல. blouseல என்னால எல்லாம் தைக்க முடியும், ஆனா டாட் மட்டும் எனக்கு வந்து தைக்க தெரியல அப்படிங்கறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே ஒரு டவுட் என்ன அப்படின்னா முன்பக்கம் சரியா தைக்க தெரியாது. அப்படி முன்பக்கம் சரியா தைக்க தெரியல அப்படின்னா அதை எப்படி வந்து கரெக்ட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப டாட்டோடைய அளவுகள் வந்து எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு பொதுவான அளவு அப்படின்னு சொல்லி பார்த்தா டாட்டோடைய இந்த சென்டர் டாட்டோடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சென்டர் டாட் நம்ம என்ன பண்றோம், இது ரெண்டையும் இங்க நம்ம ஏற்கனவே சிசர் கட் வந்து பண்ணிருப்போம். இது ரெண்டையும் நேர் பண்ணிட்டு இந்த கிராஸ்ல இருந்து டேப் வச்சு நீங்க அளவெடுக்கணும். இதுதான் வந்து சென்டர் டாட்டோடைய அளவு. இதனுடைய அளவு வந்து எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து காமனா வந்து எல்லா சைஸ் ப்ளவுஸ்க்குமே வந்து 3 to 3.5 inch வந்து காமனான அளவா வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த இங்கே இந்த சைடு நமக்கு சிசர் கட் இருக்கு, அதில் இருந்து இந்த மாதிரி 3 inch வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சென்டர் டாட்டோடைய உயரம் வந்து நம்ம 3 inch வந்து காமனாக எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது ரெண்டாவது டாட். இந்த ரெண்டாவது டாட்டோடைய அளவு வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா இப்போ ரெண்டாவது டாட் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இது ரெண்டாக வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். அதாவது ரெண்டு பீஸையும் இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ இதையும் இந்த மாதிரி நேராக வச்சுட்டு இங்கே 1/4 inch வந்து கேப் வந்து கண்டிப்பாக விடணும். வச்சுட்டு 2.5 to 2.75 inch வந்து இதனுடைய அளவு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து காமனான அளவு தான், ஆல் சைஸ் ப்ளவுஸ்க்குமே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது மூணாவது டாட் வந்து எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னா இந்த சென்டர் டாட் இங்கே பிடிப்போம்ல, இதை நேர் பண்ணி தான் இங்கே இந்த மூணாவது டாட் வந்து எடுக்கணும். இதுவும் இதே மாதிரி வச்சுட்டு நீங்கள் டேப் வச்சுட்டு டேப்பில் இங்கே 1/4 inch வந்து கிராஸ் பண்ணிவிட்டு இப்படி 1-4 inch வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 3.5 to 4.5 வரைக்குமே வந்து இந்த மூணாவது டாட்டுடைய அளவு வந்து ஆல் சைஸ் ப்ளவுஸ்க்குமே வந்து வரும். அது ஒவ்வொருத்தருடைய பாடி அமைப்பை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். மீதி ரெண்டு அளவுமே நமக்கு வந்து காமனாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து டாட் வந்து எனக்கு கப் வந்து லைட்டாக தூக்கிட்டு இருக்க மாதிரி வேணும், நல்லா எடுப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டாட்டோடைய உயரத்தை இன்னும் 1/4 inch வந்து அதிகப்படுத்திக்கலாம். இல்லை எனக்கு கப்பு வந்து தூக்கக்கூடாது, நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னா ரொம்ப எடுப்பாக எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் டாட்டோடைய உயரத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது ரெண்டும் தான் வந்து கப்பு வந்து தூக்கலாம் இருக்கிறதுக்கும் அல்லது கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணி காமிக்கிறதுக்கும் நமக்கு டாட்டோடைய உயரம் தான் வந்து அதை நம்ம அந்த அளவுக்கு வந்து காமிக்கிறது. அதனால் உங்களுக்கு தூக்கலாக வேணும்னா 1/4 inch உயரத்தில் தூக்கி போடுங்க, அதாவது சென்டர் டாட்டை தூக்கி போடுங்க. அல்ல அப்படின்னா உங்களுக்கு இந்த சென்டர் டாட்டோடைய அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. இதுதான் வந்து நமக்கு கப்பில் இருக்கக்கூடிய இப்போ என்னென்ன நமக்கு கப்பில் வந்து தெரியணுமோ அது எல்லாமே இப்போ நான் வந்து இதில் சொல்லியிருக்கேன். இப்போ இதை எப்படி வந்து மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 2 பீஸ் வந்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு 1 பீஸில் வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 சிசர் கட் இருக்குது. இந்த சிசர் கட் ரெண்டையும் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இதை வந்து மடிச்சுக்குங்க. இப்போ இதை சென்டர் பண்ணி கரெக்டாக வந்து மடித்தாச்சு. மடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கிராஸில் இருந்து நம்ம சிசர் கட் பண்ணியிருக்கோம்ல அதில் இருந்து இந்த ப்ளவுஸோடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 3 inch வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து பொதுவான அளவை தான் நான் வந்து மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி நேராக மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப புதுசாக நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த டாட் வந்து போட தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி டேப் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 3 inch மட்டும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் லைன் போட்டு நேராக தையல் போடலாம். புதுசாக தைக்கிறீங்க கூட ரொம்ப பயப்படாமல் வந்து ஈஸியாக வந்து இந்த டாட் வந்து பிடிக்க முடியும். நான் அப்படியே தையல் போடும்போது இதை வந்து சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, கிராஸாக போட்டுருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் லைன் போட்டுட்டு அந்த லைன் மேலேயே தையல் போட்டிங்கன்னா யாராக வேணாலும் இப்போ இந்த வீடியோவை ஒரு டெய்லராக இல்லாதவங்க கூட தைக்க தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை பார்த்தா கண்டிப்பாக அவங்களாலேயும் இந்த டாட் வந்து தையல் போட முடியும். ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு நான் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லிட்டுருக்கேன். அதனால் ஒரு ப்ளவுஸை தைக்க தெரியாதவங்க கூட இதை பார்த்தா இந்த ப்ளவுஸில் இருக்கக்கூடிய இந்த 3 டாட்டையும் ஈஸியாக வந்து போட்டுடலாம். இப்போ இந்த லைன் நேர் வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ இது நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 inch நூல் எக்ஸ்ட்ரா விட்டு தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும். அடுத்தது கீழே இருக்கிற நூலையும் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம 2வது டாட் வந்து போடணும். இப்போ 2வது டாட் அப்படிங்கிறது இந்த 2 இதையும் ஈவனாக வந்து மடிச்சுக்குங்க. சரிசமமாக நெக்கையும் ஃப்ரண்ட் நெக்கையும் இந்த சைடில் வரையும் சரிசமமாக மடிச்சுக்குங்க. சரிசமமாக மடிச்சுட்டு இந்த கையில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாவே போதும். இதை அழுத்திலாம் இழுக்கக்கூடாது, சும்மா லைட்டாக தான் நான் வந்து இந்த மாதிரி
எடுத்துட்டு இந்த சைடில் கண்டிப்பாக கால் இன்ச் கிராஸ் வந்து இருக்கணும். இப்போ நான் இது பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் இது நேரே வந்து தையல் போட்டுருக்கேன். இந்த தையல் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது கிராஸாக தான் இறங்கணும். ஏன்னா நம்ம டேப் இப்போ வைக்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ கிராஸ் பண்ணி இதை வச்சுருக்கேன் அப்படின்னு. அப்போ அதை நீங்கள் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கிராஸாக தான் வந்து வரும். அப்போ நீங்கள் தையல் போடுறதும் இது லைட்டாக போட்டு இந்த கார்னர் வரும்போது அப்படியே லைட்டாக நீங்கள் வெளியில் வந்து எடுத்துடணும். இப்போ இதுவுமே நான் வந்து தையல் போட்டேன். இங்கே வந்து நூல் வந்து கண்டிப்பாக நமக்கு 1 இன்ச் வந்து அதிகமாக இருக்கணும். இப்போ 2 டாட் வந்து போட்டோம். ஓகே, இப்போ 3வது டாட் வந்து எப்படி தையல் போடுறது அப்படின்னா, நீங்கள் இந்த 2 டாட் போட்டுட்டு இந்த இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கப்பு இந்த இடத்துல லைட்டாக தூக்குற மாதிரி இருக்கும். இப்போ 3வது டாட் அப்படிங்கிறது இந்த சென்டர் டாட்டு முடியிற இடம், இந்த கார்னர் முடியுது இல்லை அந்த இடத்தையும் இந்த ஒரு ஃபோல்டிங் நமக்கு இங்கே வரும் அந்த ஃபோல்டிங் நேர் அப்படியே ஈவனாக வந்து மடிச்சுக்கேன். இப்போ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் எப்படி வந்து மடிச்சிருக்கேன் அப்படின்னு. இதை மடிச்சுட்டு இங்கேயும் கால் இன்ச் வந்து கண்டிப்பாக இந்த சைடில் வந்து கிராஸ் இருக்கணும். இந்த சைடு கிராஸ் வச்சுட்டு இந்த ப்ளவுஸை நான் 3.5 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். இதை அப்படியே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கேயுமே நான் இதை கிராஸ் பண்ணி தான் லைன் பண்ணுறேன். நீங்கள் தையல் போடும்போது இப்படியே வர வர இங்கே கிராஸ் பண்ணி வெளியில் வந்து எடுத்துடணும். எக்ஸ்ட்ரா 1 இன்ச் நூல் விட்டு கட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பாருங்கள், ஒரு பக்கம் நம்ம 3 டாட்டுமே வந்து தையல் போட்டுட்டோம். இந்த 3 டாட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்து இருக்கணும். நான் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டு காமிச்சிருக்கேன். இதுவே உங்களுக்கு வந்து கப்பு தூக்கலாக வேணும், இது வந்து நார்மலாக எல்லாருக்கும் இந்த மாதிரி போடலாம். இல்லை கப்பை எனக்கு தூக்கின மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம இந்த சென்டர் டாட் இருக்கு பாருங்கள், இந்த சென்டர் டாட்டை 1 கால் இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க. இந்த டாட்டையும் எச்சு பண்ணிக்கிங்க. இந்த டாட்டு 3 டாட்டையுமே 1 கால் இன்ச் எச்சு பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் கிட்ட வரும்போது கப்பு வந்து நல்லா தூக்கின மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் டாட் பிடிச்சிட்டு இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தா உங்களுக்கு முக்கோண ஷேப்பில் வந்து இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் பிடிக்கக்கூடிய இந்த கப்போட டாட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக வந்து இருக்கும். அதுக்கடுத்தது இந்த சைடு வந்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த பீஸ்லேயும் சேம் நம்ம இதே தான் வந்து பண்ண போகிறோம். இப்போ இந்த பீஸில் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி இதை கீழே வச்சுட்டு கரெக்டாக இப்போ மார்க் பண்ணியிருக்கோம். ஆனால் இதை வந்து இந்த சைடு திருப்பி தான் வந்து அளவெடுக்கணும். ஏன்னா இந்த சைடு வந்து நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடு வர்றது, ஆனால் இது வந்து ரைட் சைடில் நமக்கு வரக்கூடியது. அதனால் நம்ம இதை வந்து என்ன பண்ணுறோம், கீழே வச்சு தான் சித்தர்கட்டை கீழே வச்சுட்டு இதை அப்படியே மடிச்சுக்குங்க. 2 வி பீஸும் ஒன்றா இருக்க மாதிரி இந்த மாதிரி இதை மடிச்சுட்டு இந்த இதை வந்து நீங்கள் நேர் பண்ணிக்கணும். சில பேர் இப்படி வச்சிட்டிங்கன்னா இந்த இது உங்களுக்கு என்ன ஆயிரும், இந்த மாதிரி இப்படி கிராஸ் போகும்போது நீங்கள் போடக்கூடிய இந்த டாட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோணலாக போயிடும், ஒரு பக்கமாக கிராஸாக இருக்கும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 2 சிசர்கட் இருக்குது, அது 2ம் ஈவனாக வந்து மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இப்போ இந்த லாஸ்ட் வரைக்குமே இது வந்து நேர் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது வந்து நேராகிருக்கு. இப்போ இந்த பீஸை வந்து இந்த சைடு திருப்பிக்கிங்க. ஏன்னா இந்த சைடு திருப்பினா தான் நம்மளால் தையல் வந்து போட முடியும். இப்போ இதுவுமே அதே மாதிரி நீங்கள் வச்சுட்டு மார்க் பண்ணி தையல் போட்டுக்குங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனே தையல் போடும்போது புதுசாக தைக்கிறவங்க மட்டும் இல்லை, புதுசாக இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கூட இந்த டாட் வந்து ஈஸியாக வந்து தையல் போட முடியும். இப்போ நமக்கு இந்த தையல் வந்து கிராஸ் ஆகலாம் போகாது, ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு தான் வந்து தையல் வந்து போட்டுட்ருக்கோம். அதனால் எந்த கிராஸுமே வந்து இருக்காது. இப்போ அடுத்தது இது 2ம் ஈவனாக வந்து முடிச்சுக்குங்க. முடிச்சுட்டு மறுபடியும் சேம் அதே மாதிரி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பக்கம் ஒரு பக்கம் டாட் எவ்வளோ மார்க் பண்ணுறோமோ அதே அளவு தான் அடுத்த சைடும் வந்து மார்க் பண்ணுறோம். இப்போ இது நேரம் அப்படியே தையல் வந்து போட்டுக்கலாம். நூல் எல்லாமே அப்பப்போ நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்தது 3வது டாட். இப்போ இதை போடும்போதே உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போதே இங்கே ஒரு ஃபோல்டிங் வந்து நமக்கு வருது. இந்த மாதிரி ஃபோல்டிங் கண்டிப்பாக வந்து வரும். இந்த 2 டாட் பிடிக்கும் போதே நமக்கு இங்கே ஒரு ஃபோல்டிங் வந்து வரும். அப்படி ஃபோல்டிங் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஃபோல்டிங்கோட இந்த சென்டர் டாட் இருக்கு பாருங்கள் இதை அப்படியே வந்து முடிச்சுக்குங்க. முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே அப் அண்ட் டவுன்லாம் எதுவுமே வராது, நீட்டாக இருக்கும். இப்போ இதை மறுபடியும் அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு பக்கம் ஒரு பக்கம் என்ன பண்ணுறோமோ அதே தான் வந்து அடுத்த பக்கமும் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி லைன் போட்டு தையல் போட்டுக்குங்க. இப்போ இந்த பக்கம் பாருங்கள்,
இதுவும் சேம் நமக்கு அதே டிஸ்டன்ஸில் அப்படியே தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு டாட்க்கு வந்து ஃபஸ்ட்டு பக்கம் நம்ம எப்படி வந்து இது ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கோ அதே தான் வந்து அடுத்த சைடும் நமக்கு வந்து இது ரெண்டுக்கும் சேம் அதே வித்தியாசம் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே அளவு மார்க் பண்ணி தையல் போடுறனால நமக்கு இது கூட இந்த சைடில் வந்து சென்டரில் வரக்கூடிய இந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவில் வந்து ரெண்டு சைடுமே இருக்கும். நீங்கள் அப்படியே தையல் போடும்போது இந்த தையலை வந்து நீங்கள் சென்டர் தையலை க்ராஸாகவும் போட்டுருவீங்க. அது என்ன பண்ணலாம், நேராக தையல் போடும்போது இந்த சைடோ இல்லை முன்பக்கம் பார்த்தோம் வந்து வந்துடும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக இருக்காது. இப்போ நம்ம ரெண்டு சைடுமே வந்து தையல் போட்டுட்டோம். அந்த கப்போட அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு சைடுமே நம்ம வந்து நீங்கள் ஒவ்வொரு ப்ளவுஸ் யார் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி நீங்கள் தைக்கும்போது என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்குமே வந்து வரும். இப்போ இந்த ரெண்டு ப்ளவுஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்போட அமைப்பு ரெண்டு சைடும் ஒரே அளவில் தான் நமக்கு வந்து இருக்கும். இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத இப்படி வச்சும் நீங்கள் செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஆனால் இழுக்கக்கூடாது, நீங்கள் சும்மா இப்படி வச்சுட்டு மட்டும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா அளவும் பார்த்திங்கன்னா இது எங்கே முடியுதோ அதே சைடு தான் அடுத்த சைடும் முடியும். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ண தேவையில்லை, நான் இப்போ சும்மா வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு சைடுமே நமக்கு வந்து கரெக்டாக ஈவனாக வந்து இருக்கும். இப்போ கப்பில் வந்து டாட்டோடைய அளவுகள் பொதுவான அளவுகள் வந்து எவ்வளவு வைக்கலாம், இது வந்து ஆல் சைஸ் ப்ளவுஸ்க்கும் பொதுவாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கரெக்டாக இருக்கும். இந்த சைஸ் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ஆல் சைஸ் ப்ளவுஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கப்போட அமைப்பு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் கப்பில் வந்து டாட் வந்து எவ்வளோ மார்க் பண்ணி தையல் போடணும் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.